நெல்லையில் குழந்தைகள் கொண்டாடிய சிறுவீட்டு பொங்கல். தென் மாவட்டங்களில் பொங்கல் பண்டிகை தொடர்ந்து குழந்தைகள் பொங்கல் கொண்டாட்டமாக சிறுவீட்டு பொங்கல் என்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. குழந்தைகள் தங்களை சிறிய வீடு போன்ற அமைப்பை ஏற்படுத்தி சிறிய பாத்திரத்தில் பொங்கலிட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். பொங்கல் பண்டிகைக்கு பின்னர் சிறுவர் சிறுமியர் சேர்ந்து கொண்டாடும் சிறுவீட்டு பொங்கல் என்பது நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பிரசித்தி பெற்றதாகும். ஒவ்வொரு குடும்பத்திலும் குழந்தைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தாங்களாகவே வீடுகள் போன்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் அருகில் பொங்கல் வைப்பர். சிறுவர் சிறுமிகள் இணைந்து வீட்டில் படையலிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு மகிழ்வர். குழந்தைகள் சிலர் வேஷ்டி சட்டையும் பாவாடை தாவணியுமாக பாரம்பரிய உடையில் இருந்தனர். மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் கோலமிட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடித்து அதில் பூசணி பூவை வைப்பது வழக்கம். பின்னர் அந்த சாணத்தையும் பூவையும் எடுத்துவிட்டு அதை தட்டி பத்திரமாக எடுத்து வைப்பர். நாள்தோறும் வைக்கப்படும் பிள்ளையாரும் பூவும் எருவாக்கி சேமித்து வைக்கப்பட்டு பொங்கலுக்கு பின்னர் அதை எடுத்து சென்று நீர்நிலைகளை கரைப்பதற்காக சிறுவீட்டு பொங்கல் கொண்டாடப்படும். சிறுவீட்டு பொங்கல் வைத்ததும் சேர்த்து வைக்கப்பட்ட எருவை குழந்தைகளுடன் உற்சாகமாக நீர்நிலைகளுக்கு எடுத்துச் சென்று கரைத்துவிட்டு அடுத்த நாள் முழுவதும் பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் குழந்தைகள் கொண்டாடி மகிழ்வர்.